ஜாப்பனீஸில் பாத்ரூம் சைல்டு அப்படின்னு சொல்ல போகிற ஒரு அர்பன் லெஜெண்டை பற்றியா இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாத்ரூம் சைல்டு ஜாப்பனீஸை பொறுத்த வரைக்கும் பாத்ரூமில் சொல்ல போகிற அர்பன் லெஜெண்டில் மொத்தம் ரெண்டு இருக்குது. ஒன்று வந்து ஹனாக்கு, இன்னொன்று வந்து பாத்ரூம் சைல்டு அப்படின்னு சொல்லுவோம். இன்றைக்கி பார்க்க போகிறது இந்த பாத்ரூம் சைல்டு அப்படின்னு சொல்ல போகிற அந்த அர்பன் லெஜெண்டை பற்றி தான். இந்த பாத்ரூம் சைல்டுன்னு சொல்ல போகிற அர்பன் லெஜெண்டோட ஸ்டார்டிங் ஆரிஜின் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்ற விஷயம் தெரியலை. ஆனால் இதை வச்சு சொல்கிற கதைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாப்பனீஸ்லேருந்து ஒரு அனாத ஆசிரமத்தில் மொத்தம் 6 குழந்தைகளை ஒரு சைக்கோ கொலையாளி வந்து நைட்டு வந்து கொலை பண்ணதாகவும், அதில் ஒரே ஒரு 6 வயசு பையன் மட்டும் தப்பிச்சு பாத்ரூம்குள்ளே போனதாகவும், அந்த பையனை பாத்ரூம்லேயே வச்சு அவை வெட்டி கொண்டதாகவும் சொல்லப்படுது. அதுக்கப்புறம் பொதுவாகவே நம்ம எல்லாருக்குமே சொல்ல போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துர்மரணம் அடைஞ்ச ஒரு ஆன்மா வந்து எந்த இடத்துலேருந்து ஒரு உடம்பை விட்டு வெளியே போச்சோ அந்த இடத்த சுற்றியும் அந்த ஆன்மாக்கள் திரியும் அப்படின்னு சொல்லப்படுது. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் இது எல்லாருக்குமே பரவ ஆரம்பிக்குது. எல்லாருமே ஒரே காரணங்கள் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நாங்கள் எப்போல்லாம் பாத்ரூம் போகிறோமோ, எங்களை யாரோ வாட்ச் பண்ணுறோமா இருக்குது பாத்ரூம்குள்ளே அப்படின்னு. ஆனால் எல்லாருமே சொல்கிற இன்னொரு பொதுவான காரணங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்களை யாரோ வாட்ச் பண்ணுறோமா இருந்தாலுமே அதனால் எங்களுக்கு எந்தவித கெடுதலுமே நடக்கலை, எங்களுக்கு எதுவுமே நடக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை வச்சு அங்கே இருக்கவங்க எல்லாருமே சொன்ன விஷயம் என்னென்னா, ஸோ அந்த 6 வயசு பையனோட ஆன்மா தான் உள்ளே இருக்குது, அந்த பையனுக்கு நம்ம எந்தவித கெடுதலுமே பண்ணவே கிடையாது, அதெல்லாம் அந்த பையன் நமக்கு எதுவுமே பண்ண மாட்டேன், நம்ம தைரியமாக இருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இது அதோடு முடியலை. இன்னொரு செட் ஆஃப் அங்கே வேலை பார்க்குற பீப்புள்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் சொல்கிற மாதிரி எங்களுக்கு எந்த இதுவும் நடக்கவே இல்லை, நாங்கள் பாத்ரூம் போகிறப்ப எங்களை யாரோ பாத்ரூமில் உட்காந்து வாட்ச் பண்ணுற மாதிரி இருந்துச்சு, பட் அதுக்கப்புறம் எங்கள் நடக்கிற விஷயங்கள்லாம் ரொம்ப நாங்கள் பாத்ரூம் போயிட்டு யாரோ வாட்ச் பண்ணுற மாதிரி இருக்குன்னு பயந்துட்டு வந்து பெட்டில் படுத்துருவோம். ஆனால் அதுக்கப்புறம் எங்கள் பெட்டு பக்கத்தில் யாரோ உட்காந்துருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும், எங்கள் காதுக்கிட்ட சூடாக மூச்சு காற்று அடிக்கிற மாதிரி இருக்கும். அதுவும் கிடையாமல் ஏதோ ஒரு இதை சவுண்டு வந்து எங்கள் காதுக்குள்ளே கேட்டுக்கிட்டே இருக்கும். அந்த சவுண்டு எங்களை ராத்திரி ஃபுல்லாக தூங்கு விடாமல் எங்கள் மன உளைச்சலுக்கு ஆளாக இருக்கும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. அங்கே இருக்க பாதி பேர் புரியவே இல்லை, நமக்கு ஒரு ஃபீலிங் வந்துருக்கு, இவங்களுக்கு ஒரு ஃபீலிங் வந்துருக்கு, உண்மையிலே இந்த கேஸில் என்ன நடந்துச்சு, அந்த ஆசிரமத்துக்குள்ளே என்ன நடந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த கேஸை எடுத்து பார்க்குறாங்க. எடுத்து பார்க்குறப்ப அவங்களுக்கு தெரியாத விஷயம் என்ன அப்படின்னா, அந்த 6 வயசு பையன் எங்கே செத்தானோ அதே பாத்ரூமில் தான் அந்த சைக்கோ கொலையாளி இறந்துருக்கான் அப்படின்ற விஷயம் உங்களுக்கு தெரிய வருது. எப்படின்னா, அந்த 6 வயசு பையனை இவன் பாத்ரூம்குள்ளே வச்சு வெட்டுறப்ப போலீஸ் உள்ள வந்து இவன் துப்பாக்கியால் சுட்டு இவனோட ஆன்மாவும் துர்மரணம் அடைஞ்சு அதே பாத்ரூமில் சுற்றிகிட்ருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டோடனே அங்கே இருக்க எல்லாருமே பதற ஆரம்பித்தாங்க. முதல்ல ஒரு 6 வயசு பையன் சொல்கிறப்ப யாருக்குமே ஒரு பதட்டம் வரவே இல்லை, ஏன்னா அந்த பையனுக்கு நம்ம நல்லது செஞ்சுருக்கோம், அவன் திருப்பி நமக்கு நல்லது செய்வேன் அப்படின்னு நம்பிக்கையில். பட் இப்போ இந்த சைக்கோ கொலையாளியும் அதே பாத்ரூமில் இறந்து போயிருக்கான், அவனையும் நிறைய பேர் உணர்ந்துருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சவனே அங்கே இருக்க எல்லாருமே அந்த இடத்த காலி பண்ணிட்டாங்க. இன்றைக்கு வரைக்கும் ஜப்பானில் அந்த இடம் பூட்டி தான் கிடக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளே பல பேர் பார்த்திங்கன்னா, பாத்ரூம் போகிறப்ப நம்மளை யாரோ ஃபாலோ பண்ணிட்டு வர மாதிரியும், பாத்ரூம் இருக்கிறப்ப நம்ம பின்னாடி யாரோ இருக்கிற மாதிரி நம்மளுக்கே சம்டைம்ஸ் ஒரு சில ஃபீலிங் வரும். ஒரு சில பேர் வந்து அதெல்லாம் கண்டுக்காமல் அப்படியே போயிடுவாங்க, ஒரு சில பேர் மனசு கொஞ்சம் வீக்கானவங்க அதனால் பயந்துட்டு பாத்ரூமை பாதையை நிப்பாட்டிட்டு இல்லை பாத்ரூம் கூட போக பயந்துக்கிட்டு பெட்லேயே படுத்திருப்பாங்க. 1800களில் கலீலியோ கலீலி அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். இவரை பற்றி நம்ம பாட புத்தகத்தை தான் கூட படிச்சிருக்கோம். அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, சூரியனை மையமாக வச்சு தான் 9 கோள்களும் சுற்றுது அப்படின்னு சொன்னார். அவுட்டர் ஸ்பேஸ் எதுக்குமே போகாமல் உட்கார்ந்த இடத்துலேருந்தே சொன்னார். அவர் அப்படி சொல்கிறப்ப அவர் எல்லாமே லூஸு அப்படின்னு சொல்லி ஓரம் ஒதுக்கி வச்சாங்க. நீ சொல்கிறதுக்கு எந்த ஒரு எவிடென்ஸுமே கிடையாது, நீ வந்து சரியான லூஸு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சாகுற கால வரைக்கும் லூசு அப்படின்ற பட்டத்தையே வாங்கி இறந்து போனார். ஆனால் இன்றைக்கி நம்ம இருக்க சயின்ஸை வச்சு சூரியனை மையமாக வச்சு தான் 9 கோள்கள் சுற்றுது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம அதை ஏற்றுக்கிட்டோம். காரணம், சயின்ஸ் நம்ம முன்னாடி செஞ்சு கண்ட விஷயங்கள் தான். ஸோ இந்த ஹாரர் அமானுஷம் இந்த மாதிரி விஷயங்கள் அதே மாதிரி தான், நம்மள பல பேர் நம்ப மாட்டாங்க, நான் கண்ணால் காண்கிற வரைக்கும் எதையும் நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் இன்னும் கொஞ்சம் வருஷம் கழித்து சயின்ஸ் இந்த பேரானார்மல் ரிசர்ச்சில் இன்வால்வ் ஆகி இது உண்மை அப்படின்னு சொல்லிட்டா நிறைய பேர் ஆமாம் சயின்ஸ் சொல்லிருச்சு அப்போ ஏற்றுக்கிறோம் அப்படின்னு நிறைய பேர் ஏற்றுக்குவாங்க. ஸோ இன்றைக்கு வரைக்கும் இது இருக்கா இல்லையா அப்படின்றது தெரியல, நிறைய பேர் நான் உணர்ந்துருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் யாருக்காவது இந்த பாத்ரூம் போகிறப்ப யாராவது நம்ம ஃபாலோ பண்ணுற மாதிரியோ பாத்ரூம்குள்ளே நம்ம வாட்ச் பண்ணுற மாதிரியோ யாருக்காவது தோன்றி இருந்துச்சுன்னா அவங்க மறக்காமல் கீழே கமெண்ட்ஸை சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் இதோட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் வந்து உங்களை பார்க்குறேன். பாய்.